ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மித்துவும் அம்மாவும். இன்னைக்கு மித்துவும் அம்மாவும்ல ஒரு சூப்பரான பிளாக் தாங்க பார்க்க போறோம். அதுவும் ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன ரெசிபி செஞ்சேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி, என்னோட ஃபேவரட்டான ரெசிபிஸ் கூட ஷேர் பண்ணிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வித்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். லஞ்சுக்காக தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். மீன் ஃப்ரை செய்ய போகிறேன். மீன் குழம்புலேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஆல்ரெடி நான் வந்து 3 வெரைட்டி போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. நார்மலாக நம்ம வறுத்து அரைச்சி செய்வோம், இல்லை அப்படின்னா பச்சையாக அரைச்சி செய்யலாம், இல்லை அப்படியே புளி கரைச்சி ஊற்றி மசால் பொடி போட்டு செய்வாங்க. இது வந்து ஃபுல்லாக தேங்காய் பால் ஊற்றி ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து நான் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு எத்தனை பேர்த்துக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு. நம்ம ஃபுல்லாக தேங்காய் பால் தேங்காய் எண்ணெயில் செய்கிறங்காட்டி டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க, அதனால் அடிக்கடி இந்த மாதிரியும் செய்வேன். இன்றைக்கி நான் மீன் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பாறை மீன் தாங்க வாங்கியிருக்கேன். இந்த பாறை மீனை வந்து தொல்லி உரிச்சே வாங்கிடுவோம். இந்த மேல் தோலை வந்து உரிச்சே வாங்கிடுவோம். ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் ஃபுல்லாக உரிச்சே வாங்கிட்டேன். இப்போ இதை வந்து குழம்புக்கு தனியாக வந்து அதுக்கப்புறம் ஃப்ரைக்கு தனியாக எடுக்கணும். நம்ம மீன் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக சிங்க்கெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து கழுவி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து எதுலேயுமே கவிச்சி அடிக்காமல் இருக்கும், சிங்க்கும் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம உடனே வந்து அப்படியே சோப் போட்டு கழுவி விட்டுறலாம், நீட்டாக இருக்கும். இல்லைனா எல்லா பக்கமும் கவிச்சி அடிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி மீன் செய்ய போகிறோனால அதிகமாக பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம எதில் வாங்கியிருக்கோமோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி 2 பாத்திரத்துக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிட்டோம்னா, கழுவிட்டோம்னா ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ணியும் எடுத்துடலாங்க. இப்போ நான் வந்து கையோட க்ளீன் பண்ணியிருக்கிறேன். நான் எந்த பாக்ஸில் வாங்கினோ இன்னொரு பாக்ஸ் வச்சுட்டு அப்படியே கையோட க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இந்த சென்டரில் இருக்கிற இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த பாறை மீனை பொறுத்த வரைக்கும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அந்த மேல் தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதை வந்து நம்ம உரித்து வாங்கிட்டோம் அப்படின்னாவே நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. இந்த தலை பீஸில் இருக்கிற அந்த காது அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ மீன் வந்து கழுவி எடுத்தாலே நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்கணுங்க. வெள்ளையாக இருந்தால் தான் மீன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மீன் வந்து நீங்கள் வாங்குறப்பவே வந்து மீன் கெட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப கொழ கொழன்ட்டு இருந்துச்சுனாவோ அப்படி இருந்துச்சுன்னா வந்து பழைய மீனுங்க. அதனால் வாங்குறப்பவே வந்து மீன் வந்து நல்லா கெட்டியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து குழம்புக்கு தனியாக ஃப்ரைக்கு தனியாக எடுத்துட்டேன். தலை பீஸு அப்புறம் கொஞ்சம் சென்டர் பீஸ்லாம் வந்து குழம்புக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்காக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு அதெல்லாம் சேர்த்தோன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வேன். நிறைய கோட்டிங் கொடுக்காமல் செஞ்சோம்னாவே அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு.
இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து கூட்டாகி வரும். மீனில் வந்து நல்லா அந்த மசாலாலாம் வந்து ஒட்டி வருங்க. இப்போ வந்து மீனை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து போடுங்க. தண்ணியோடு போட்டுட வேண்டாம். இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மீன்லேயும் நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போது ரொம்ப லேட் ஆகும் பொரிக்கிறதுக்கு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம குழம்பு செஞ்சுக்கலாங்க. இதுக்காக நான் மண் சட்டி வச்சுருக்கேன். இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணுற சட்டி. இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு. இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நம்ம வேறு எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்ற போகிறோம். அதனால் வந்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி வதங்குறக்கு அளவாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கிறேன் நான். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ வந்து அது வதங்கிறதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் பாலுக்கு அரைச்சிக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு முதல் பால் தனியாக, 2வது பால் தனியாக எடுத்துக்க போகிறேன். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வைக்க போகிறீங்கன்னா நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்திக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நான் 2வது எடுத்த தேங்காய் பாலை வந்து இப்போ முதல்ல சேர்த்துறேன். சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
இப்போ இந்த சமயத்தில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா வந்து நான் முதல்ல எடுத்த தேங்காய் பாலை வந்து இப்போ ரெண்டாவது சேர்த்துறேன். இந்த மாதிரி தேங்காய் பாலாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க குழம்பு, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. இப்போ இந்த சமயத்தில் வந்து குடம்புளி சேர்த்திக்கலாங்க. இது நார்மல் புளி இல்லை, குடம்புளின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மல் புளி ஊற்றுறத விட அதை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இது சேர்த்தணும். இதை வந்து நம்ம கரைச்சி தண்ணியில் கலந்து கரைச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாக சேர்த்திக்கலாம். ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து குடம்புளி சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மீனை சேர்த்திக்கலாம், ஒவ்வொரு மீனாக சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லா பீஸையும் சேர்த்தியாச்சு. இப்போ மேலாப்பில் மட்டும் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தேங்காய் பால் ஊற்றிருக்கங்காட்டி அதிகமாக கொதிக்க தேவையில்லை. நம்ம மீனையும் போட்டுட்டோம், ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சா போதும், மீனும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். அதை அப்படியே சேர்த்துட்டு மேலாப்பில் மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி விட்டு கலக்க வேண்டாம், மீன்லாம் உடஞ்சிரும் அப்படி கலக்குனிங்கன்னா. மேலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. மீன் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன், சீக்கிரமாக செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். மீன் ஃப்ரைக்கு நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தான் பொரிப்பேன், நிறையா எண்ணெய் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது எண்ணெயெல்லாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு பொரிச்சோம்னா டக்குன்னு தீந்துரும், நம்ம ரீயூஸும் பண்ண தேவையில்லை. பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து நான் ஒவ்வொரு பீஸை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு இப்போ மூணு பீஸ் சேர்த்துலாங்க. எடுத்த உடனே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம், நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா நல்லா மொறு 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 மீன் வருங்க. அப்படியே விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். சூப்பராக வந்து நம்மளோட மீன் ஃப்ரையும் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈவினிங்கில் வந்து என்னோடய ஃபேவரட்டான டிஷ் ஒன்று செஞ்சேன். இதுக்காக நான் வந்து ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம் அதையே. மறுபடியும் இன்னொரு டம்ளர் சர்க்கரை எடுத்து அதையே அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன என்னோடய ஃபேவரட்டுன்னு சொல்லி சொன்னேங்கிறத இப்போ காட்டுற பாருங்கள். சீம்பால் இருக்குல்லங்க, மாடு வந்து கன்று போட்டோன்னே கிடைக்குள்ள அந்த சீம்பால் தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இப்போ வந்து இது கிடச்சிது, நான் பால்காரங்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லி வச்சுருந்தேன், அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு லிட்டர் அளவுக்கு வாங்கியிருக்கேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ மஞ்சள் மஞ்சேன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு வந்து உங்கள் கிட்ட கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்திக்கோங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சர்க்கரை சேர்த்துனீங்கனாலும் நல்லாயிருக்குங்க. ஏன் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதை ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸ்டீம் பண்ணுறங்காட்டி வந்து அப்படியே வந்து
அடியில் போய் நின்றுங்க, கரையாமல் நின்றும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டீங்க சர்க்கரையை அப்படின்னா நல்லா மிக்ஸ்டாயிரும். நம்ம டைரெக்டாக வந்து அடுப்பில் வைக்க போகிறது கிடையாது, ஆவியில் வேக வைக்கிறங்காட்டி வந்து அப்படியே வந்து கெட்டி ஆயிருங்க, கரையாது சர்க்கரை. அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க, இம்யூனிட்டி பவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது கிடைக்கிறப்ப சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கேக் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த அளவு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து இந்த 2 டம்ளர் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க, மீடியமாக இருக்கும். ரொம்ப வந்து அதிகமான சர்க்கரை இருக்காது, கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து சென்டரில் வந்து அந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன் வைக்கிறதுக்காக, அந்த பாத்திரம் வைக்கிறதுக்காக. இப்போ வந்து இப்போ ஒரு பீஸ் அளவுக்கு வந்து சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்திக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுக்கு மிளகு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு ஏலக்காய் போடுறது பிடிக்கினாலும் ஏலக்காய் கூட போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு நான் இந்த சீம்பாலில் வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை சாப்பிடாதவங்க ஒரு டைம் இது கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இது உள்ளே வச்சாச்சு, நம்ம இட்லி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வந்து வெந்துருச்சுங்க, கேக் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இப்போ இதை கத்தி விட்டு நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு துளி கூட ஒட்டாமல் வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆச்சு. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா எடுங்க. மேலே அந்த மிளகு சுக்கோட அந்த தூள்லாம் அப்படி நிற்கும், சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப வந்து வாசனையாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். அந்த பெப்பரோட ஃப்ளேவர், சுக்கோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி கிடச்சா கருப்பட்டி யூஸ் பண்ணி கூட செஞ்சு பாருங்கள். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டாமல் வருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஒட்டாமல் வரும். இதை வந்து ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே கேக் பீஸ் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.